பல்லாவரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் இஸ்ரேல் பாலஸ்தீன மீது நடத்தும் போரை கண்டித்து இஸ்ரேல் நாட்டின் தேசிய கொடியை எரித்தும் கோஷங்கள் எழுப்பியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்லாவரம் அம்பேத்கர் சிலை அருகே மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக பாலஸ்தீன மீது இஸ்ரேல் நடத்தும் போருக்கு மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் கண்டனம் தெரிவித்து மாவட்ட தலைவர் எஸ்கே ஜாகிர் உசேன் தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் போது பாலஸ்தீன மீது போர் வெறிபிடித்த இஸ்ரேல் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக காசாவில் பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் மீது குறிவைத்து தாக்கி கொன்று குவிப்பதை கண்டித்தும் இஸ்ரேல் பாலஸ்தீன போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வந்து சுதந்திர பாலஸ்தீனத்தை உருவாக்க கோரியும் போர் குற்றங்களை ஐநா கண்டுகொள்ளவில்லை என்றும் அதனை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் இஸ்ரேல் நாட்டின் தேசிய கொடியை எரித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. பின்னர் காவல்துறையினர் தீயை அணைத்தனர். இதில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் 50வது வார்ட் பாமன்ற உறுப்பினருமான தாமரம் எம் யாக்கூப் மற்றும் மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திரு முருகன் காந்தி, பழனி பாருக் உட்பட மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் அதனுடைய தோழமை கட்சிய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மக்கள் கட்சியின் போராட்டம், மனிதநேய மக்கள் கட்சியின் ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம் பாலஸ்தீன மக்களுக்கு நீதி கேட்கும் ஆர்ப்பாட்டம். பாலஸ்தீன மக்களுடைய போராட்டத்திற்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் ஆதரவு தந்து கொண்டிருக்கின்றார்கள். பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் பயங்கரவாத இஸ்ரேல் இராணுவம் ஒரு கொடூரமான படுகொலையை நிகழ்த்தி வருகின்றது. பாலஸ்தீன மக்களை இனப்படுகொலை செய்து வருகின்றது. உலக வரலாற்றில் போர் ஒரு விதிமுறை இருக்கின்றது. அந்த விதிமுறைகளெல்லாம் காட்டில் பறக்கவிடும் வண்ணமாக மருத்துவமனைகள் மீதும், ஆம்புலன்ஸுகள் மீதும், பள்ளிக்கூடங்கள் மீதும், செஞ்சிலுவை சங்கத்தின் மீதும், போர்க்களத்தில் மனிதனே பணி செய்யக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர்களையும் படுகொலை செய்திருக்கின்றது. இதை உலக ஐநா மன்றம் கண்டித்திருக்கின்றது. 2 முறை கண்டித்ததுக்கு பிறகும் இஸ்ரேலுங்கிற ஒரு குட்டி நாடு, ஒரு பயங்கரவாத நாடு, அதை செவிசாய்க்காமல் தொடர்ந்து பாலஸ்தீன மக்கள் மீது அத்துமீறி இனப்படுகொலை செய்து வருகின்றது. இதை வன்மையாக கண்டித்து உலகம் முழுவதும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் அவர்கள் ஜவஹர்லா அவர்கள் அவருடைய தலைமையில் சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் தொடர்ச்சியாக தாம்பரத்தில், பல்லாவரத்தில் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகின்றன. இந்த போராட்டத்திற்கு உலக மக்கள் ஆதரவு கொடுப்பதே போல் இந்திய மக்கள் ஆதரவு கொடுத்து வருகின்றார்கள். ஆனால் பொய்யான செய்திகளை தொலைக்காட்சிகளுக்கு இஸ்ரேல் அரசாங்கம் கொடுத்து வருகின்றது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரபல தொலைக்காட்சியினுடைய நிருபர் மிக தெளிவாக சொன்னார், இஸ்ரேலில் உடுக்கக்கூடிய அந்த வீடியோவை தான் நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சியில் போட முடியும், இப்படிப்பட்ட சூழல் தான் அங்கு இருந்து கொண்டிருக்கின்ற செய்தியை சொல்லியிருக்கின்றார். இஸ்ரேல் ஒரு பயங்கரவாத செயலை, இஸ்ரேல் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் போட வேண்டும் என்று அவர் எண்ணுகிறது. இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள், அவருடைய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, அதுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய RSS உடைய அந்த அஜெண்டாவை மனதில் வைத்துக் கொண்டு நாங்கள் இஸ்ரேல் பக்கம் நிற்கின்ற சொல்லுகின்றார். ஆனால் இந்தியாவுடைய அரசாங்கம் ஒரு ஃபார்முலாவை வைத்திருக்கின்றது. தொடர்ச்சியாக பாலஸ்தீன பக்கம்தான் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை, அணிசரா நாடுடைய கொள்கை இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய தேச தந்தையாக போற்றப்படுகின்ற காந்தி அவர்கள், முதல் நாட்டுடைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களும்,
இந்திரா காந்தி அவர்களும் ராஜீவ் காந்தி அவர்களும் இந்தியாவுடைய மதச்சார்பற்ற தலைவர்களெல்லாம் தொடர்ந்து பாகிஸ்தானத்தை ஆதரித்து வருகின்றார்கள். பாலியத்தில் நடக்கப்படுகின்ற அந்த கொடுமைகளை ஐநா மன்றம் கண்டித்திருக்கின்றது. உலக மக்கள் கண்டித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரேல் பயங்கரவாத அந்த செயல்களை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதை கண்டிக்கும் வண்ணமாக மனிதநேய மக்கள் கெஞ்சி பல்லாவரம் பகுதி சார்பாக கண்டன போராட்டம் நடைபெற்றது. தொடர்ச்சியாக அந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் தொடரும்.